ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கோவக்காய் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு 1/4 கிலோ கோவக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, லைட்டாக ஒரு சிட்டிக்காய் பெருங்காயம் போட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காயும் நல்லா போட்டு வதக்கி விடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை வந்து போட்டு வதக்குங்க. ஸோ நான் ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தக்காளி எடுத்துக்கலாம். கிரேவி நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் தக்காளி அதிகமாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ உப்பு போட்டோடனே கொஞ்சம் வெந்துடும், காயும் சரி தக்காளியும் சரி கொஞ்சம் வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. என்னுடைய மிளகாத்தூளில் வந்து தனியாத்தூளும் சேர்ந்து இருக்கும். ஸோ இல்லாதவங்க தனியாக வந்து மிளகாத்தூள் தனியாக தனியாத்தூள் தனியாக போட்டுக்கோங்க. ஸோ நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இந்த மிளகுத்தூள் கூட நல்லா பிளெண்ட் ஆனது பிறகு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து கொதிக்க விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ 15 மினிட்ஸ் வந்து கொதிச்சா தான் இதுக்கு நல்லா வெந்திருக்கும், உங்களோட கோவக்காயெலாம் நல்லா வெந்திருக்கும். ஸோ உங்களோட கோவக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.